இட்லி தூளுக்கு கடலப்பருப்பு ரெண்டு மகாணி, சின்ன மகாணியில் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 2.5 மகாணி போட்டுக்கிறேன் அதே சின்ன மகாணியில். அப்புறம் மிளகா வந்து காஞ்ச மிளகா 25 மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் சேர்த்துங்க. பெருங்காயம் வந்து இது பெரிய பெரிய கட்டி பெருங்காயம், அதை வந்து சின்னதாக வெட்டி சின்ன சின்னதாக பிட் பண்ணி அது வச்சுருக்குறாங்க. அது இது கொஞ்சோண்டு இருந்தால் போதும். இது எண்ணெயில் வறுத்துக்கணும். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து ட்ரை ஃப்ரை பண்ணணும், தனித்தனியாக ட்ரை ஃப்ரை பண்ணணும். உளுந்து, கடலப்பருப்பு, பெருங்காயம் வந்து எண்ணெயில் வறுக்கணும். அப்புறம் காஞ்ச மிளகாய் அந்த மிச்ச மீதி எண்ணெயில் வறுத்துற வேண்டியதுதான். இப்போ வந்து எல்லாம் வறுத்துட்டேன், எல்லாம் ட்ரை ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக வேணால், கொஞ்சம் முற முறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இட்லி பவுடர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம்.